நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி மெட்ராஸில் தக்கோலத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஆலங்காட்டில் ஒரு நிகழ்ச்சி, ஏகப்பட்ட இடத்த சைவத்தை வளர்க்க வேண்டியிருக்கு. எங்கள் ஊர் கிராமத்துக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் திருப்பணி தொகாமல் இருக்குது அங்கே சைவரை. ஒரு ஊர் கிராமத்துக்கு போனேன், கொடைக்கல்னு ஒரு ஊர். நான் போகும்போது காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சிபுரத்தில் நம்முடைய மடாதிபதிகள்லாம் திருப்புழா பண்ணிவிட்டு போகிறோம். நான் பக்கம் நினச்சி போகிறேன், எங்கே இன்னொரு 10 கிலோமீட்டர் போனால் திருப்பதிக்கே போயிடலாம். அவ்வளோ பக்கம் எங்கேருந்து? காஞ்சிபுரத்துலேருந்து. என்னையா போட்டிருக்கனா திருப்பதி இருந்து பக்கம் தாங்க அப்படிங்கிறான். இவ்வளோ சொல்லியிருந்தா போய் லட்டுக்கிட்டு வேணந்திருப்பேன் ஐயா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி போகும்போது 9 மணி. சரி, ஏதோ ஊரில் அது சித்தர் கோயில் ஜீவசமாதி, ரொம்ப அற்புதமான ஊர் கொடைக்கல், சோளிங்கர் தாண்டி. கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காந்துருக்கிறாங்க ராத்திரி 9 மணிக்கு கிராம ஜனங்கள்லாம். நான் நிகழ்ச்சி முடிக்கும்போது 11 மணிக்கு முடிக்கிறேன், அப்போ தான் எல்லோரும் போய் சாப்பிட போகிறாங்க. 2 மணி நேரம் பேசுகிறோம் இப்படி கிராமம் கிராமமாக. அடுத்த நாள் திருமார் பேரில் போய் நம்முடைய மெய் தொண்டர் வஜ்ரவேல் முதலியார் ஒரு பெரிய அன்பர், அந்த ஊரே சங்கந்த முதலியார் தான். அந்த ஊர் கோயிலை பாடல் பட்ட மகாவிஷ்ணு பூஜை பண்ண ஸ்தலம், சக்கர வாங்கிய தடம். அந்த ஊரில் 7 நொடி இருந்தால் எத்தனையோ ஜென்மம் கையாத்து இருந்த புண்ணியம் கிடைக்கும்னு புராணம் சொல்லுது. மகா சுவாமி அவ்வளோ சக்தி வாய்ந்தவர், மார்பேர் ஈசர். அடியார் அனாச்சாரம் பொறுக்கிற பெருமான், அவர் மேல் என்றும் சீராத பெருமானை, திருமால் பேற்றியம் செல்வனை, மால் பேர் பெற்ற இடம் மகாலட்சுமியோட. அவர் கிட்டத்தட்ட 10 ஏக்கர் விவசாயம் பண்ணுறார், அதில் 5 ஏக்கர் சிவனடியாருக்காகவே சோறு போடுறதுக்காக நெல் வச்சார். அன்னைக்கு நாவகத்து குரு பூஜை, சுவாமி பேரூரில் தான் நாற்று நட்டார் இந்த சுவாமி. சிவபெருமான் சுந்தரருக்காக சுந்தரர் போகிறார் கோயிலை காணும், விளையாட்டு பண்ணுறார். இங்கேருந்து சுந்தரர் நேராக பேரூருக்கு போகிறார், பட்டி பெருமான், பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் இங்கே சொல்ல போகிறார் முதல் பாட்டிலே. அங்கே பார்த்தா அம்மா கையில் ஒரு நாற்று கட்டை வச்சுக்கிட்டு, கையில் கூடையை வச்சுக்கிட்டு சுவாமி என்ன பண்ணார், கோவணத்தை கட்டிக்கிட்டு சேத்துல போய் அப்படி நாற்றை நிறார். நந்தியம் பெருமான் சொல்லிட்டு போயிட்டார், சுந்தர வருவா சொன்னேன் அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நந்தியம் பெருமான் தொண்டருக்கு அப்படியே கையுட்டு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு கண் அடிச்சிட்டார். சுவாமி சுவாமி அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க அப்படின்ட்டார். சுந்தரர் யார்? ஓஹோ, பேரூரா, பட்டியப்பா, பச்சை நாயகி அம்மா, அப்படியா, இந்தா வந்துட்டேன் அப்படின்னு நேராக வயலுக்கு போனாராம். பார்த்தா சிவகணங்கள்லாம் அப்படியே கூட நின்று நெல் நடுது. அம்மா பராசக்தி உழத்தியாக இருந்து அந்த நெல் களக்கட்டை கையில் வச்சுருக்குறாங்க. சுவாமி ஏர் ஓட்டுறாரு, நாற்று நடுறாங்க. சுந்தரர் போய் நிற்கிறார், சுவாமி நான் சுவாமியே இல்லைப்பா, நான் ஒரு சாதாரண ஒரு விவசாயி, ஒரு விவசாயப்பா, ஒரு பள்ளன் விவசாயி. என்ன போய் என்ன சொல்கிற சுவாமி, உண்மையே சொல்லு, நீ நிறது நெல்லா இல்லை பொண்ணா? நான் நிறது நெல் தானப்பா. இல்லை இல்லை, நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நெல்லை கட்டை வாங்கி பறிச்சாரு பாருங்க, நெல்லுக்கு நெல் தான் கீழே இருக்கணும், ஆனால் அங்கே பொன் நெல்லாக இருந்து தான். ஓகோ, நீ வீரே பட்டி பெறுவான், இதை உணர்ந்தேன் என்று சொல்லி பெருமானை கட்டி தழுவ பெருமான் மறைந்து வயல்வெளியிலே காட்சி கொடுத்தாராம் பட்டீஸ்வர பெருமான், பேரூர் பட்டீஸ்வரர். அப்படி சுந்தரருக்காக நாத்து நட்டாராம். அதனால தான் இன்னமும் நாத்து நடுகிற விழா இன்னமும் பேரூரில் பங்குனி உத்தரத்தன்னைக்கு சுவாமி களக்கட்டை வச்சு நாத்து நடுகிற விழா நடக்குது. அப்படி நம்மையும் நாத்து நட வச்சார் சேத்துல. துவங்கி வைங்க, நாவுக்கரசர் பெருமான் வேளாளராக பிறந்தவர் அல்லவா, நான் அடியாருக்கு போய் சேரணுமே, அடியாருக்கு போய் சேரணுமே அப்படி. அப்பேற்பட்ட தொண்டலாக செய்கிறோம். வாரந்தோறும் ஆஸ்திரேலியா, நியூ ஜெர்சி, அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, அதே போல் அரேபிய எமிரேட்ஸு, மலேசியா, இந்தோனேஷியா, 21 நாடுகளில் இருக்கிற அன்பர்களாக ஒன்று சேர்ந்து, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் ஒன்று சேர்ந்து வாரந்தோறும் சனிக்கிழமை அன்னைக்கு சரியாக 9:30 to 11:00 ஜூம் மீட்டில் திருமுறையை இலவசமாக, 12 திருமுறையை அடங்கன் முறையில் முற்றுதல் பண்ணுறோம். யார் வேணால் கலந்துக்கலாம், இலவசமாக கலந்துக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஜூம் ஆப்பை சேர்த்துக்கணும், குருபாதம் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேர்ந்தால் அதற்கான செய்தி வரும். நம்முடைய மகேஸ்வரி அம்மையார்கள் அந்த பணியை செய்து வருகிறார்கள், தினம் ஒரு திருமுறை கொண்டு வர்றாங்க. யூடியூப்பில் குருபாதத்தில் நம்முடைய
வள்ளியப்பன் நம்முடைய மோகன் போன்றவர்கள் நம்ம நடத்துகிற எல்லா நிகழ்ச்சியும் அதில் வருது. திருமுறை தமிழாகரன் ஒரு யூடியூப்பில் இருக்குது, அதில் போனீங்கன்னா தேவாரத்தை எளிமையோடு பண் தெரியாதவர்கள் கூட பாடலாம், தினமும் பாராயணம் பண்ணலாம், அதையும் பயன்படுத்துங்க. ஆக இப்படியெல்லாம் நிறைய பணிகள் செய்கிறோம். என்னுடைய நல்வினை தீவினைக்கு யாரும் காரணம் கிடையாது, என்னுடைய நல்வினை தான் காரணம், என்னுடைய தீவினை தான் காரணம். யார் எனக்கு பகை, யார் தானே தனக்கு நண்பனும் தானே தனக்கு பகைவனும் தானே தனக்கு நட்டானும் என்று சொல்லுகிறார் திருமந்திரத்தில். நமக்கு யார் உறவு யார் பகை? நான் செய்த புண்ணியந்தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்குறீங்க, நான் செய்த பாவம் தான் எனக்கு தெரியாத நிற்பான். அதனால செய்த பாவம்லாம் அங்கே ஒருத்தர் நிற்கும், செய்த புண்ணியம்லாம் அங்கே நிற்கும். ஒருத்தர் கொண்டாந்து எனக்கு கொண்டாந்து பூ போடுறாருன்னா நான் எதோ புண்ணியம் பண்ணியிருப்பேன் அவருக்கு, ஒருத்தர் கழுத்து அடித்தாருன்னா நான் எதோ பாவம் பண்ணியிருப்பேன், அதை கழிச்சிட்டு போகிறாரு அவ்வளோதான். அதுக்கு வேண்டியதை அவர் பார்த்துக்குவார், பெருமான் பார்த்துக்குவார். இது நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தர் வாழ்த்துறாருன்னா நான் அவரை வாழ்த்திருப்பேன், ஒருத்தரை ஏசுகிறாருன்னா ஏதோ ஏசியிருப்பேன், அவ்வளோதான். வினைக்கு வினை புகழுக்கு புகழ் என்று சொல்லி இந்த விழாவிற்கு நேற்று இரவே உணவு வழங்கிய சிவசிவசுந்தரம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் இரவு அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறார்கள். காலை உணவு நம்முடைய சசிகுமார் ஐயா குடும்பம் சியாமலாபுரம் அன்பர்கள், அவர் தந்தையார் கைலாயம் சென்று சேர்ந்தார்கள், சேர்ந்து ஒரு மூணு நாள் கூட ஆகலை, ஆனால் அந்த ஏற்றுக்கொண்ட பணியை தடையில்லாமல் நடக்கணும்னு அங்கிருந்து செய்கிறார்கள். அவருடைய தந்தையார் ஆன்மா சிவலோகம் சென்று சாந்தி அடைய பெருமாவுடைய திருவடிகளில் சேர எல்லாரும் வாழ்த்துவோம் என்று சொல்லி சிவ சிவகுமார் ஐயா குடும்பத்தார்கள் அவங்க காலை உணவை ஏற்று போட்டிருக்கிறார்கள், பெரிய புண்ணியத்தை வாரி சுமந்திருக்கிறாங்க. இந்த மதிய உணவை நம்முடைய விஜய அம்மையார் அவர்கள், செல்வராஜ் குடும்பத்தார் அவர்கள், நம்முடைய சிவ பார்வதி கோபாலசாமி குடும்பத்தார்கள், மாலதி விஜயகுமார் அம்மையார் அவர்கள், சிவ முத்துகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள், அதுபோல் நம்முடைய கமலா அம்மையாருடைய பெயர்த்தி, நம்முடைய காயத்ரி அம்மையார் இப்போ அமெரிக்காவிலிருந்து இப்போ இதுக்கெல்லாம் நிறைய நிதிகள் கொடுக்குறாங்க, அவங்க குடும்பத்தார்கள், பிரவீன் காயத்ரி அம்மையார் குடும்பத்தார்கள், அதுபோல் அடியார்களுக்கு இந்த மாலை பூவெல்லாம் இந்த முற்றோதல் ஆரம்பித்ததுலேருந்தே நல்ல பணிகள் செய்து வருகிறார்கள். நம்முடைய சிவ ஸ்ரீராம் குடும்பத்தார் அவர்கள், சிவ புவனேஸ்வரி அம்மையார் அவர்கள், நம்முடைய ஏனைய அன்பர்கள், மெய்த்தொண்டர்கள், அத்தனை அன்பர்களும் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுறாங்க. நிறைய பேர் பழம் வாங்கி தர்றாங்க, பிஸ்கட் வாங்கி தர்றாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சாரம் வளர்ந்துருச்சு. மெட்ராஸுக்கெல்லாம் போனால் பெட்டிப்படியாக பிஸ்கட் வருது, பெட்டிப்படியாக பழம் வருது. தர்மமே செய்யாதவன் ஏன் கூட சேர்ந்து தர்மம் பண்ணுறான்? அதுவும் சொல்கிறா, சாமி நாங்கள் எச்சக்கையில் காக்கவே ஓட்ட மாட்டோம், இன்றைக்கி நாங்கள் உங்களால் தர்மமாக பண்ணுறோம் அப்படிங்கிறான். செய்ப்பா செய், சாடி ஓடிட்ட பிச்சையும் உவந்தளித்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும்டா. நீ செய்கிற தர்மம் நீ செய்கிற புண்ணியம் மீண்டும் ஆயிரம் மடங்காக உனக்கே வந்து சேரும். நல்ல தாகத்தோடு 105 டிகிரி வெயிலில் போகும்போது யாரோ ஒருத்தர் கொண்டாந்து சர்பத்தை கலந்து கொடுப்பார், குடிங்க. அப்போ எங்கேயோ போட்ட சோறு இங்கே தரும். நான் உணர்ந்துருக்கிறேன். இப்போ நீங்கள் பண்ண புண்ணியம் தான் ஃபேனாக மாறியிருக்கு, நான் பண்ண புண்ணியம் தான் மைக்காக மாறியிருக்கு, நான் புண்ண புண்ணியம் தான் மாலையாக மாறி இருக்கிறது, நான் செய்த புண்ணியந்தான் மத்தியானம் உணவாக அம்மா போடுறாங்க தங்க வைக்கிறாங்க, நீங்கள் கொண்டாந்து பூவை தூவுறீங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, பிஸ்கட் தராங்க, உங்களுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க, இதெல்லாம் யார் செய்த புண்ணியம்? நீங்கள் எங்கேயோ பண்ண யாருக்கோ செய்த தர்மம் மீண்டும் உங்களுக்கே வருகிறது. தர்மம் செய்யுங்கள். சத்தியம் மத தர்மம் சர. ஐயா எங்களால் தர்மம் பண்ண முடியாதுயா? ஒன்றும் பண்ணாதீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே. நல்லவா ஐயா? நல்லா பண்ணுங்கய்யா. சாப்பாடு போடுறாங்களா? சிவகுமார் குடும்பமா, அந்த குடும்பமா, இந்த குடும்பமா? அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க நல்லா என்னால் செய்ய முடியல, அவங்க நல்லா இருக்கட்டும்பா. நேசமுடைய அடி அவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, அவர் இவ்வளோ கத்தி பேசுகிறாரே அவர் நல்லா இருக்கட்டும், அவர் தொண்டு செய்கிறாரே அவர் நல்லா இருக்கட்டும், அப்படியா சொல்கிறான். பாரு பாரு எப்படிலாம் இருந்தார், என் கூட சாதாரணமாக வந்தார். இல்லைன்னு சொல்லலையே, நான் டூ வீலரில் தான் போனேன், நடந்து தான் போனேன், எல்லா வீட்டுக்கும் தான் போய் சாப்பிட்டேன், யார் இல்லைன்னு சொன்னேன். நான் போய் எங்கேயும் போய் வேறு எதெல்லாம் பண்ணல, ஊதல் உறிஞ்சு உமெல்லாம் பண்ணல, தேவாரம் தான் பாடினேன், தெருத்தருவாக பாடினேன், எல்லா அடியாரோட இன்னமும் எளிமையாக தான் இருக்கிறேன். பல்லக்கிலையும் போவேன், நடந்தும் போவேன், தவழ்ந்தும் போவேன், சாகல பக்கத்துலேயும் படுப்பேன், டூ வீலர்லேயும் போவேன், ஹெலிகாப்டர்லேயும் போவேன். சிவபெருமான் மாதிரி அவர் விறகும் விற்பார், வளையலும் விற்பார், மாணிக்கம் விற்பார், பெரம்பலை அடிவாங்க, பண்டிக்குட்டியாக மாறுவார், கழுதையாக மாறுவார், சடாமடி வச்சுப்பட்டு ஆட்டம் ஆடவும் செய்வார், யாரும் பக்கத்தில் போக முடியாது. அவர் தன்மை எதுவோ அவரை நம்மளும் அப்படி இருக்கணும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் அடியார்கள் போட்ட பிச்சையினால் தான் நான் வாழ்ந்துட்டு வர்றேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. சிவபெருமான் போட்ட பிச்சையினால் தான் நான் வாழ்ந்துட்டு வர்றேன், என்னுடைய திருமலை என்னுடைய உழைப்பினால் தான் வாழ்கிறேன். இந்த பெரியவர்கள்லாம் உதவி பண்ணாங்க, அதனால தான் ஓங்கி உயர்ந்தோம். நீங்களாம் உதவி பண்ணீங்க, ஓங்கி உயர்ந்தோம். நன்றியை மறக்கவே மாட்டேன். நன்றியால் வாழ்வது உள்ளம். நான் இன்னமும் சொல்கிறேன், நான் கெட்டவனை கூட வாழ்த்துறேன், அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது.
அந்த உத்வேகம் வந்திருக்காது. நீங்கெல்லாம் கொடுத்த உதவி தான். நன்றியை மற செய் நன்றி குன்றாதே மனமே ஏங்கி இளையாது. எத்தனை அன்பர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை அன்பர்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்களை நினைக்காத நாள் கிடையாது. அவங்க இல்லைன்னா அடியவன் கிடையாது. ஆக அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவன், நன்றி கடன் பட்டவன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை தீர்க்க முடியாது, ஆனால் ஒன்றால் தீர்க்க முடியும். அவர்களை பார்த்து நான் வாழ்த்த முடியும், அவர்களுக்காக நான் தேவாரம் சொல்ல முடியும். நான் அவங்களுக்காக தேவாரம் சொல்கிறேன். சுந்தரர் காட்டிய வழிதான். உனக்கு என்ன செய்ய முடியும்? நான் தேவாரம் பாடுறேன்ப்பா. மண்ணில் நல்ல வண்ணம் ஒருத்தர் கேட்டார், ஓதவமூர்த்தி கோயம்புத்தூரில். நாங்கள் எல்லாருக்கும் பாடுறோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு. எங்களுக்கு யார் பாடுறான்னு தருமுறையை சொன்னார். நான் எல்லாருக்கும் சடையாளமான பாடினேன், கடைசி நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா. கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலைன்னு சடையா என்னுமாள் சரணி எழுமாள் விடையா என்னுமாள் பாடினார். கடைசியில் அவருக்கு 59 கல்யாணம் ஆகிடுச்சு. முதல் கல்யாணமே அப்போ தான் அவர் சொன்னார், நான் எல்லாரும் கல்யாணத்துக்காக பாடின கல்யாணம் ஆகிடுச்சு, அதுக்காக நீங்களும் பாடாதீங்க, இன்னொரு கல்யாணம் ஆகணும்னு. ஆண்களை சொல்கிறேன். அதனால் கல்யாணம் யாருக்கு ஆகலையோ அவங்களுக்கு ஆகும், சத்தியமாக ஆகும். ஆனால் அதுக்கான முயற்சியை பண்ணணும். பதிகை மட்டும் பாடிட்டு உட்காந்துக்கப்படாது. ஜாதகம் தேடி வரும், பறந்து வரும்னு. வேலை செய்யணும். பாசித்திர பண்ணால் காசு வராது, மூளையை வேலை செய்யணும். தர்ம வழிக்கு போகணும், வியாபாரம் செய்யணும், உழைக்கணும். இப்போ இவ்வளோ நிலைக்கு வரணும்னா சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு? நான் இன்னும் சொல்ல போனால், நகைச்சுவை சொல்ல போனால், நம்மளாம் சுயம்பு. நீங்கள்லாம் ரொம்ப எளிமையானவங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு கடினமான பாதை, கல், முள், சீசா, கண்ணாடி, எச்சில், மலம், சளி. அதில் பூவும் இருக்கிறது, கல்லும் இருக்கிறது, பாம்பும் இருக்கிறது. இது கடியில் இதெல்லாம் பார்த்து தான் உட்காந்துக்கணும். ஆனால் பெருமான் பார்த்துக்குவார், அவ்வளோதான். அதில் உங்களுக்கு எந்த துன்பமும் வராது என்று சொல்லி என்னால் சக்திக்கு முடிஞ்சதை நம்முடைய மெய் தொண்டர்களுடைய ஆலோசனைப்படி அதை மடத்தை கட்டி உங்கள் கையில் ஒப்படைச்சாச்சு. அது என் மடம் கிடையாது, ஞான சம்பந்தர் மடம். அது என் மடம் அல்ல, அது ஞான சம்பந்தர் பேரில் தான் அந்த மடம் இருக்குது. நான் செத்து போயிடுவேன், நான் மறைஞ்சிடுவேன், ஆனால் ஞான சம்பந்தர் இருப்பார். அதனால் அந்த மடத்தை பயன்படுத்த வேண்டிய அந்த மடத்தை நான் ஏற்படுத்தி உங்கள் கையில் ஒப்படைச்சிட்றேன். எப்படி கவர்மெண்ட் பாலத்தை கட்டி உங்கள் கையில் ஒப்படைக்குதோ அந்த மாதிரி நான் மடத்தை கட்டி உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெருமை உங்களுது. கொங்கு நாட்டில் அடியார்கள் உங்களுக்குன்ற மடம் இருக்கணும், நீங்கள் தங்கணும். இங்கே எந்த குரூப்பு கிடையாது, எந்த இடமும் கிடையாது, யார் வேணாலும் வரலாம். ஆனால் உண்மையான அடியார்களாக இருக்கணும். இடைஞ்சல் பண்ணுறவங்க வரக்கூடாது, இடைஞ்சல் பண்ணக்கூடாது, கோல் மூட்டக்கூடாது, சிக்கல் பண்ணக்கூடாது. இங்கே பதிகத்துக்கும் உழவாரப்பணிக்கு மட்டும்தான் வேலை, மற்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்கே தேவையில்லாத பேச்சு உலகியல் பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது, போட்டி பொறாமைக்கு இடம் கிடையாது. அதனால் கும்பாபிஷேகத்துக்கு குறிப்பிட்ட வரைக்கும் எதாவது இட சின்னமாக இருக்கிறதுனால குறிப்பிட்ட அளவு மட்டும் செலவு பண்ணிவிட்டு ரெண்டு செலவு பண்ண வேண்டியிருக்குது. இப்போ கும்பாபிஷேக செலவுக்கே கிட்டத்தட்ட எஸ்டிமெண்ட் போட்டோம்னா 10 லட்சம் ரூபாய்க்கு செலவு இருக்குது. 10 லட்சம் ரூபாய்க்கு என்னங்க அவ்வளோ செலவு, என்னங்க செலவு? மற்ற கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. அடியாருக்கு யாரெல்லாம், எல்லா அடியாருக்கும் தெரியும், உங்களுக்குலாம் தெரியும். எல்லாருக்கும் பிரசாதம் தரணும், எல்லாருக்கும் பிரசாதம் தரணும். எல்லா அடியாரும் உதவி பண்ணியிருக்காங்க. எங்களுடைய எய்ம் என்ன தெரியுமா? ஒருத்தர் 10,000 கொடுத்தாருன்னா குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயை திரும்ப அவங்க செலவு பண்ணிடுவோம். இன்னும் சொல்ல போனால் பணம் கொடுத்து திரும்பி கொடுத்துருவோம். யாராவது ஒரு அடியார் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, உடனே சொல்லிடுவோம், எப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, உலகத்திலேயே வாங்க நம்ம திரும்பி அனுப்புறது நாங்கள் தான். யானை வாயில் போன கரும்பு திரும்பி வருமானா எங்கிட்ட வரும்? ஒரு 7 அடியார்களாக பணம் கொடுத்துட்டாங்கன்னா, இல்லை இல்லை அவங்க கொடுத்துட்டாங்க, அவசரமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு திரும்ப பணத்தை பேங்கில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஒரு அம்மா காஞ்சிபுரம் தெரிய தரமாக தோட்ட கட்டி கொடுத்துருச்சு, அரைப்போம் தோடு சாப்பிடுக்க வழியில் அது அம்மா. அந்த அம்மா வழி தோட்ட கட்டி கொடுத்துருச்சு எங்கள் குன்றத்தூரில், அந்த ஊரில் கூட்டத்தில் அந்த நிர்வாகி வாங்கிட்டு போயிட்டார். அவருக்கு என்ன, வீடு எரிஞ்சால் என்ன, கொளுத்தா என்ன, நமக்கு கிடச்ச வரைக்கும் லாபம்னு அவர் போக வேண்டிய பத்தவங்க அப்படி தான் வாழ்கிறான். எவனாவது ஆட்டை பற்றியாக நினைக்கிறான், ஆடு அழுகுதுன்னு நினைக்கிறான், குழம்பு ருசியாக தான் போதும்னு நினைக்கிறான், அப்படி தானே வாழ்கிறோம். ஐயோ ஆடு வலிக்குமே பாவமே நினைக்கிறது இல்லை. நமக்கு தேவை வாயில் மெல்லணும், ருசியாக இருக்கணும். இப்படி தான் மனசுனும் வாழ்கிறான். அடுத்தவன் என்ன நமக்கு, நம்ம நல்லா இருந்தால் ரைட்டு, சுயநலம், செல்ஃபிஸ் வந்துருச்சு. அப்போ வாங்கிட்டு போயிட்டார் அந்த அம்மா வீட்டுக்கார அழுகுறார். அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டவர், பிள்ளைங்க இத்தனோட பிள்ளைங்க. இப்போ அந்த அம்மா என்ன பார்க்குது, அகனார் மகனார் ஆதலினால் அருள் செய்தார் மாட்டினா ஞானசம்பந்தம் அப்படி தான் மாட்டினார். மறுகளில் அந்த அம்மா பார்த்து மாணிக்கவண்ணன் தான் கத்துச்சு,
அப்போ யார் வரணும்? மாணிக்கவாசகர் தானே வந்திருக்கணும். ஆனால் வந்தவர் யார்? ஞானசம்பந்தர். என்ன காரணம்? அவர் பிள்ளையாச்சே. இப்போ சாமி பார்த்தாரு, நீ தானே காரணம், நீயே கொடு. அப்போ நான் பார்த்தேன், சுவாமியின் சக்தியை கொடுத்துருக்கிறார். உடனே ஒரு நம்முடைய தெரிஞ்ச மையடியார், அடையாறு அன்பர்கள், நம்முடைய புவன அம்மையார்னு பெரிய அன்பர்கள், அவனை கூப்பிட்டேன். நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், என்ன செய்யணும்? அவங்க போட்டதை அப்படியே தன் தோட்டில், ஒரு என்ன கிராமம் கொடுத்தாங்களோ அதே தோட்டை வாங்கி கொண்டு போய் காஞ்சிபுரத்திலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ நம்ம சொல்கிறதுக்கு செய், அப்போது வாங்கினது யார்? வாங்கினது யார்? சிவபெருமான் கொடுத்து. நான் என்ன பண்ணுறேன், அவன் வாங்கின கடனை நான் அடைக்க வேண்டியதாக இருக்குது. இவர் வாங்கின கடனை அப்போ சும்மா விடுவானா என்ன? அடுத்த நாள் பார்த்தாரு, பத்து நாளில் ஒரு அம்மையார் திரும்ப வந்து ஒரு பவுனுக்குரிய தோடை கட்டி கொடுத்து போயிட்டாங்க. இன்னொரு அம்மா வந்தாங்க திருவள்ளிக்கேணியில், நாலு பவுனு சங்கிலி வித்தியாசத்தோடு கழட்டி கழட்டி போட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வெளியே சொன்னால் டாக்ஸி பிடிச்சி, நான் வெளியே பகிரங்கமாக சொல்லுவேன், எனக்கு இல்லை, அத்தனையும் நடராஜருக்கு போட்டாகணும். நீங்கள் எந்த இடத்துல ஒதுக்கப்படுகிறீர்களோ, வெறுக்கப்படு, அங்கே தான் உயர்ந்து வருவீங்க. இப்போ உலகமே போற்றுகிறது யாருனால? ஞானசம்பந்தர்னால. இன்றைக்கி அத்தனை பேர் கொட்டுறாங்க என்னுடைய உண்மை தொண்டுனால், பார்க்குறாங்க. ஏன்னா தற்பதுமிக்காக சொல்ல வரல, தேவாரமும் திருவாசகமும் ஞானசம்பந்தரும் நால்வரும் குரு பக்தியும் அதை செய்ய வைக்கிறதுங்கிறதுக்காக சொல்ல வர. உண்மையாக இருங்க, உண்மை தொண்டு புரிந்தால் அவன் வேலும் மயிலும் துணை செய்யும் என்று சொல்லி இந்த வந்திருக்கிற எல்லா அடியார்களும் அடுத்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி எல்லாரும் விரைவாக வாங்க, உற்சாகமாக வாங்க. நிறைய பழங்கள் கொண்டு வாங்க, பிஸ்கட் கொண்டு வாங்க, இனிப்புகள் கொண்டு வாங்க, பூ கொண்டு வாங்க, பாக்கெட் பாலை தவிர்த்து பசும்பாலை கொண்டு வாங்க. பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு, சுந்தரரை குளிர்விப்பதற்காக வாருங்கள். பதிகம் பாட வாங்க. நீங்கள் தான் அடுத்த மாதம் பாட போகிறீங்க, அற்புத பதிகங்கள்லாம் பாட போகிறீங்க. நீங்கள் பதிகம் பாட பாட வாத்தியங்கள் முழங்க அபிஷேகம் நடக்கும். எல்லாத்து கையிலையும் மேடை ஏறி அபிஷேகம் பண்ணலாம் ஜூன் 5 இல்லையா, முதல் ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் எல்லோரும் கையில் வந்து அபிஷேகம் செய்யலாம். அப்பேற்பட்ட வழிபாடு நிகழ இருக்கிறது என்று சொல்லி இந்த பதிகத்தோடு இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறேன். பெருமான் துணையாக இருப்பார்.